நேயர்கள் அனைவருக்கும் ஸ்போலிப் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தடகள நடுவர்களுக்கான உலகின் முதல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய காணொலி பதிவுகளை கண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் தொலைபேசியின் வாயிலாகவும் குறுஞ்செய்தியின் வாயிலாகவும் எங்களை ஊக்கமும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்முடைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினர் தடகளத்தை தடையின்றி நடத்துவதற்காக தகவல் பல தந்து நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய முனைவர் திரு எஸ் சரபோஜி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சரபோஜி சார். வணக்கம் சேது சார். டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியானது இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 50 பதக்கங்களுக்கான போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த 50 போட்டிகளின் முடிவிலே ஜப்பான் 8 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலம் மொத்தம் 13 பதக்கங்களுடன் முதல் இடத்தையும், அமெரிக்கா 7 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலம் மொத்தம் 14 பதக்கங்களுடன் 2வது இடத்தையும், சீனா 6 தங்கம் 5 வெள்ளி 7 வெண்கலம் மொத்தம் 18 பதக்கங்களுடன் 3வது இடத்திலையும் இருந்து கொண்டு இருக்கிறது. நமது இந்திய தேசமானது 1 வெள்ளி பதக்கத்துடன் 33வது இடம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போல் இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினர் ஒலிம்பிக்கின் ஏதாவது சிறப்பு அம்சங்களை கூறி நிகழ்ச்சியை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாலே ஸ்போலிப் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிம்பிக்கின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றான 1928வது ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தான் முதலாக ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டது. 1932வது ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தான் முதல் வெற்றி மேடை விக்டரி ஸ்டாண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1936வது ஆண்டு பெர்லினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தான் முதலாக டார்ச் ரிலே, ஒலிம்பிக் டார்ச் ரிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வருடத்தில் தான் இந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சிகள் டிவியில் ஒளிபரப்பப்பட்டன. மிக அரியதொரு தகவலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்பு விருந்தினர், உங்களுடைய ஒவ்வொரு ஒலிம்பிக் பற்றிய தகவலும் எங்களை ஆச்சரியம் கொள்ள வைக்கிறது. அதே போல் ஒலிம்பிக்கை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது பல இருக்கின்றது என்று எங்களை தெளிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. நாம் முதல் கேள்விக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஐயா, இது அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் இத்தனை விளையாட்டுகள், இத்தனை போட்டிகள், இத்தனை பதக்கங்கள் என்று ஒரு தெளிவற்ற நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தெளிவுபடுத்தும் வகையில் எத்தனை விளையாட்டுகள் இருக்கின்றன, எத்தனை உட்பிரிவுகள் இருக்கின்றன, எத்தனை நிகழ்வுகளில் பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன என்ற தகவலை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக, கடந்த ஒலிம்பிக் போட்டியிலே, அதாவது Rio 2016 28 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த ஒலிம்பிக் போட்டி Tokyo 2020 நடத்தக்கூடிய போட்டிகளின் விளையாட்டுகளின் எண்ணிக்கை 33, உட்பிரிவுகள் டிசிப்ளின் 50 மற்றும் நிகழ்வுகள் 339. அதில் வீரர்களுக்கு 165 போட்டிகளும், வீராங்கனைகளுக்கு 156 போட்டிகளும் மற்றும் 2 பேரும் சேர்ந்து கலப்பாக 18 போட்டிகளிலும் நடத்தப்படுகிறது. அதே போல மொத்தமாக 11,092 போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்கள். அதில் 5,685 வீரர்களும் 5,407 வீராங்கனைகளும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஓ, இதுதான் அந்த கணக்கு வழக்கா? மிக அழகாக எங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள் ஐயா. அந்த 33 விளையாட்டுகள் என்று முதலில் கூறியுள்ளீர்கள், நான் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறேன். முதலில் எங்களுக்கு 33 விளையாட்டுகளை பற்றிய விளக்கங்கள் தாருங்களேன். கண்டிப்பாக, நீங்கள் திரையிலே அந்த விளையாட்டுகளை பார்க்கலாம். இங்கு முதல் வரிசையில் 11, 2வது வரிசையில் 11, 3வது வரிசையில் 11, மொத்தமாக 33 விளையாட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கு ஊதா மயிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கும் இந்த விளையாட்டுகள் அனைத்து ஒலிம்பிக் போட்டிகளில் நடத்தப்படுகிறது. அதாவது அத்லெட்டிக்ஸ், சைக்கிளிங், ஃபென்சிங் மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ். மிக 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 அழகான தகவல். 33 விளையாட்டுகள் எங்களை தெளிவுபடுத்தியுள்ளீர்கள். அதுலேயும் குறிப்பாக கோடிட்டு இந்த 4 விளையாட்டுகள் தான் 32 ஒலிம்பிக் போட்டிகளிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விளையாட்டு என்ற மேலும் ஒரு தகவலை இதில் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள்.
ஐயா, எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் எழும்புகிறது. என்னவென்றால், கடந்த ஒலிம்பிக் போட்டியிலே நீங்கள் கூறியது போல் 28 போட்டிகள் இருந்தன. இதில் 33 போட்டிகள் சொன்னீர்கள். இதில் புதிதாக இணைக்கப்பட்ட போட்டிகளின் விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் திரையிலே பார்க்கலாம். புதிதாக சேர்க்கப்பட்ட 5 விளையாட்டுகள், முதலாவதாக பேஸ்பால் சாஃப்ட்பால், இரண்டாவதாக கராத்தே, மற்றும் வலது பக்கத்தில் 3வது வரிசையில் உள்ள 3 போட்டிகள், மொத்தமாக 5 போட்டிகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த விளையாட்டுகள், 5 விளையாட்டுகளும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்பட்டது. 5 விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டில் எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. அது என்னவென்றால், பேஸ்பால் பார் சாஃப்ட் பால் என்று கூறி இரண்டுமே இருவேறு விளையாட்டுகள், ஆனால் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதனுடைய பின்னணி என்ன? மிக்க மிக்க அருமையான கேள்வி. பேஸ்பால் ஆண்களுக்காகவும் சாஃப்ட் பால் பெண்களுக்காகவும் நடத்தப்படுகிறது. அழகு அழகு அழகான தகவலோ. நமது நாடு 18 விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறது என்ற தகவலை நாம் அறிந்திருப்போம். இந்த 33 எதில், எந்த 18 இந்தியா பங்கேற்கின்றது? கண்டிப்பாக நீங்கள் திரையிலே பார்க்கலாம். இந்தியாவுடைய மூவர்ண கொடியிட்டு அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரிசையின் 1, 2, 3, 4, 7, 10, 12, 13, 14, 16, 17, 20, 22, 23, 24, 35, 32, 33, 34 இந்த 18 போட்டிகளிலே இந்திய அணி இந்த வருடம் கணக்கு காண்கிறது. என்னுடைய முதல் கேள்விக்கான பதிலும் அதனைத் தொடர்ந்து மேலும் பல தகவல்களை நீங்க தந்தீர்கள். நான் முன்பு கூறியது போல 33 விளையாட்டு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இதில் 50 உட்பிரிவுகள் என்று சொன்னீர்கள், டிசிப்ளின். அந்த 50 டிசிப்ளின் எந்தெந்த விளையாட்டுகளில் உட்பிரிவுகளாக இருக்கின்றது? கண்டிப்பாக நீங்கள் திரையில பார்க்கலாம். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் எத்தனை உட்பிரிவுகள் இருக்கிறது என்று உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டுமென்றால், அக்வாட்டிக்ஸ்ல 5, அந்த முதல் சீரியலில் பாருங்கள், 1, 5, 1, 1, 1, 2, 1, 1, 5, 3, 1, மொத்தமாக 23 விளையாட்டு உட்பிரிவுகள் முதல் வரிசையிலும், இரண்டாவது வரிசையில் 14 உட்பிரிவுகளும், 3வது வரிசையிலே உங்களுக்கு 13 உட்பிரிவுகளும், மொத்தமாக 50 உட்பிரிவுகளில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. இதுதான் அந்த 50-ன் ரகசியம். அழகு. இதனை தொடர்ந்து 339 ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். நாங்களும் அதைத்தான் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கோம். இன்று கூட 50 பதக்கங்கள், ஆல்ரெடி 50 நீங்க சொன்னீங்க, 50 பதக்கங்கள் இன்னையோட முடிச்சு போச்ச, அப்புறம் வேற என்ன போட்டியெல்லாம் நடக்கும்? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நம்மளுடைய காணொலியை காண்பவர்களுக்கு கருத்தில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த 339 பற்றிய விளக்கங்கள் என்னவாக இருக்கும்? முதலில் நீங்கள் திரையில் பார்க்கலாம். உங்களுக்கு புரியும் வகையில் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் தயவு செய்து அத்லெட்டிக்ஸை பாருங்கள். அத்லெட்டிக்ஸுடைய உட்பிரிவு 1, அதில் நடத்தப்படக்கூடிய போட்டிகள் 48, அதாவது 24 போட்டிகள் ஆண்களுக்காகவும், 23 போட்டிகள் பெண்களுக்காகவும், 1 போட்டி கலப்பு அஞ்சல் ஓட்டம், அதாவது மொத்தம் 48 போட்டிகள். அதே போல முதல் வரிசையில் இது அனைத்து உட்பிரிவுகளையும் சேர்க்கும் பொழுது 182 நிகழ்ச்சிகளும், இரண்டாவது வரிசையில் உள்ள போட்டிகளை உட்பிரிவுகளை சேர்க்கும் போது 77 நிகழ்ச்சிகளும், 3வது வரிசையினுடைய உட்பிரிவு நிகழ்ச்சிகளை சேர்க்கும் போது 80, மொத்தமாக 339 உட்பிரிவுகளுடைய நிகழ்வுகள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் ஒரு ரிசர்ச் இதுல பண்ணோம்னா, அக்வாட்டிக்ஸ்ல 49 நிகழ்வுகள் இருக்கிறது, அத்லெட்டிக்ஸ்ல 48 இருக்கிறது, இது ரெண்டையும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 97 பதக்கங்களை பெற்றுவிடலாம் போல இருக்கு. அப்ப நாம இந்த 2 போட்டியை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணா கூட பல பதக்கங்களை வெல்வதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது போல் உங்களுடைய தகவல் எங்களை பிரமிக்க வைக்கிறது. மிக்க மிக்க நன்றியா. இவ்வளவு அழகாக தகவலை எங்களுக்கு இங்கு குறிப்பிட்டுள்ளீர்கள். அதே போல் மேலும் எங்களுக்கு ஒரு தகவலை உங்களிடமிருந்து பெற விரும்புகிறேன். சரியாக 11,092 வீரர் மற்றும் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். எந்தெந்த போட்டியில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் பங்கேற்கிறார்கள்? நீங்கள் இங்கே திரையில் பார்க்கலாம். எத்தனை விளையாட்டுகளுக்கு எத்தனை வீரர் மற்றும் வீராங்கனைகள்? முதலாவதாக அக்வாட்டிக்ஸ்ல பார்ப்போம். 666 வீரர்களும் 746 வீராங்கனைகளும், மொத்தமாக 1410 பேர் அக்வாட்டிக்ஸ்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதை அடுத்தது அத்லெட்டிக்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம். ஆர்ச்சரியை விட்டுவிடுங்கள்.
அத்லட்டிக்ஸ்லே 988 வீரர்களும் 912 வீராங்கனைகளும் மொத்தமாக 1900 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தடகளத்திலே கலந்து கொள்ளலாம். மொத்தமாக இங்கே பார்க்கும் போனால் 5685 வீரர்களும் 5407 வீராங்கனைகளும் மொத்தமாக 11092 பேர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளலாம். கிடைப்பதற்கு அரிய மிகப்பெரிய தகவலை இங்கு தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தகவலை நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வந்து எங்களுக்கு எடுத்து கூறுவது மிக அருமையாக இருக்கின்றது. இந்த தகவலை பார்க்கும் பொழுது நீங்கள் நேற்று கூறிய தகவல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. என்னவென்றால், ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படி என்று அணிவகுப்பில் நீங்கள் சொன்னீர்கள். இரு ஒரு அணியில் வந்து ஒரு ஆண் பெண் இருவரும் கொடியேந்தி செல்ல வேண்டும். அது வந்து ஐஓசி வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டியை வலியுறுத்துகிறது. அதே போல இங்கே பார்க்கும் பொழுது போட்டியாளர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்டத்தட்ட சரிசமமாக இந்த போட்டியில் பங்கேற்று பதக்கப்பட்டியலுக்காக போட்டியிடுகிறார்கள். உண்மையிலே மிக அரிய தகவல். நாம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியின் முடிவிற்கு வந்துவிட்டோம். எப்பொழுதும் போல நான்காம் நாள் நிகழ்வில் இந்தியாவின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுடைய தகவல். இன்றைய ஒலிம்பிக் போட்டியிலே இந்தியாவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மந்தமாக இருந்தது என்று கூறலாம். இந்தியாவுடைய சரத்கமல் இரண்டாவது சுற்றிலிருந்து மூன்றாவது சுற்றுக்கு டேபிள் டென்னிஸிலே முன்னேறி இருக்கிறார். மற்ற விளையாட்டுகள் சிறப்பாக விளையாட வாழ்த்துகிறேன். நானும் உங்களுடன் இணைந்து இந்தியாவின் பதக்க வேட்டை தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று ஒவ்வொரு நாளும் ஒலிம்பிக் பற்றிய அரிய தகவல்களை பெறுவதற்காக எங்களுடன் இணைந்திருங்கள். இன்று ஒவ்வொரு போட்டியிலும் எத்தனை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று நாளைக்கு ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளிலும் இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகள் அக்வாட்டிஸ் 49 என்று சொன்னார்களே, அந்த 49 உண்டான விளக்கத்தை பற்றி நாளை காணொலியில் நாம் பார்ப்போம் என்று கூறி என்று எங்களுக்கு இந்த தகவல்களை சிறப்பாக அளித்துக் கொடுத்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவன் உங்கள் சேது. நன்றி சார்.